ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ராஜ்கமல் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முத்துன மரத்துல இருந்து ஒரு செடியை எப்படி நம்ம பதியம் போட்டு எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். இங்க பாத்தீங்களா, நார்த்தங்காய் எங்க வீட்டில் சூப்பராக காய்ச்சிருக்கு. ஸோ இந்த நார்த்த மரத்துல இருந்து தான் நான் இப்போ பதியம் போட்டு எடுக்க போறேன். ஸோ எடுத்துட்டு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இது இப்படி பதியம் போட்டு எடுக்கிறது காய்க்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கறேன். நிறைய பேர் அந்த மாதிரி தான் வீடியோலாம் போட்டிருக்காங்க, அதை பார்த்து தான் நானும் பதியம் போட போறேன். ஓகேவா, வீடியோ ஃபுல்லா பாருங்க எப்படி பதியம் போட்டு இந்த முத்துன மரத்துல இருந்து இன்னொரு அப்படியே சின்ன மரத்தை உருவாக்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, பதியம் போடுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாம். சின்னதாக ஒரு பீஸ் கத்தாழை நமக்கு தேவை. கத்தாழை தான் வந்துட்டு இயற்கை ரூட் க்ரோத்திங். ஸோ கத்தாழை வச்சு அதில் இது பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வேறு விட்டுரும். அதனால் ஒரு பீஸ் இப்படி கத்தாழையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே வாங்க, ஒரு நைஃப் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கேரி பேக் ஒன்று, இந்த மாதிரியான ஒரு கேரி பேக்கு. நூல் எடுத்திருக்கேன். இப்போ களிமண் எடுத்திருக்கேன். இந்த களிமண் தான் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கும், அதனால் களிமண் எடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் ஒரு சின்ன இந்த மாதிரி குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க, அதை ரெண்டாக இப்படி கிழிச்சி கூட எடுத்துக்கோங்க. சரி வாங்க, நார்த்த மரத்தில் எப்படி பதியம் போடலாம் அப்படின்னு பார்த்துடலாம். நல்லா காய்ச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு முத்த கிளையா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. கேடுறேன், இங்க முள்ளு நிறைய இருக்கும் நாட்டை மட்டும், அதனால உள்ள பூந்து போக முடியல, குத்துது. ஓகே, நான் இந்த கிளையை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த பார்த்துக்கோங்க, இந்த இடம் செலக்ட் பண்ணிட்டு இந்த வளர்ந்து வந்ததை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணிட்டு இது கொஞ்சம் லைட்டாக அப்படி கிளியர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்படி சுற்றி இதை அதனுடைய அந்த தோல் எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி, பட்டைகளை உரிக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டு அதில் இந்த மாதிரி நம்ம அதை தோலெல்லாம் அப்படியே வளட்டி எடுத்துக்கலாம். நல்ல தோல் எல்லாத்தையும் சுற்றி அப்படி ரிமூவ் பண்ணி நல்லா தேய்க்கணும். இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கணும் ஃபுல்லாகவே. இந்த அளவுக்கு பீஸ் எடுத்தால் போதும். இதுக்கு மேலெலாம் எடுத்திங்கன்னா அந்த கேரி பேக் பத்தாமல் போயிடும். இது நிறைய பேர் வீடியோ இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, பட் நான் அதை செஞ்சு பார்த்து எனக்கு பலன் கரெக்டாக இருக்குது, அதனால் நம்மளும் ஒரு வீடியோ போடலாமே அப்படின்ட்டு தான். பார்த்திங்களா, இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை பாதியாக அப்படி உடஞ்சிடாமல் இந்த இடத்துல இப்படி கிழிச்சி இதை ரெண்டாக அப்படியே இந்த மாதிரி கிழிச்சிக்கோங்க, நைஃப் உள்ளே போகிற அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி இது உடஞ்சிடாமல் இந்த மாதிரி ரெண்டாக இப்படி கிழிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ தான் நம்ம கத்தாழையை யூஸ் பண்ண போகிறோம். கத்தாழையை இந்த மாதிரி கிழிச்சிட்டு, ஸோ அந்த கத்தாழையோட ஜெல் இருக்குல்ல, அதில் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா இதில் தேய்ச்சி விடுங்க. அந்த ஜெல் இதில் நல்லா படணும். இந்த மாதிரி நல்லா அந்த கேப் உள்ளலாம் இப்படி உள்ளலாம் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இது பொலந்துருக்கோம் இல்லையா, அது உள்ளெல்லாம் பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, சின்னதாக ஒரு குச்சி எடுத்தோம் இல்லையா, அந்த குச்சியை இந்த பொலந்தோம்ல அந்த கேப்பில் இப்படி சொருவிடலாம். இந்த மாதிரி சொருவிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய மண், இந்த மண்ணை அழகாக இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக இது கவர் ஆகிற மாதிரி இப்படி வச்சு மூடிடலாம். ஸோ இதுக்கு தான் களிமண் உங்களுக்கு டைட்டாக பிடிச்சிக்கும், சாதாரண மண்ணாக உடஞ்சி விழுந்துடும், அதனால தான் களிமண் எடுக்க சொன்னேன். இந்த மாதிரி வச்சு மூடிட்டு இப்போ அந்த கேரி பேக் எடுத்து இப்படி வச்சுட்டு ரெண்டு சைடும் நம்ம இறுக்கி கட்ட போகிறோம். இப்போ கேப் இல்லாமல், ஸோ இந்த மண்ணும் கீழே விழுந்துடாமல் நம்ம நூல் போட்டு ரெண்டு சைடுமே இப்போ கட்டிக்கலாம். கரெக்டாக அந்த கட் பண்ணது கரெக்டாக சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நூலை போட்டு நல்லா டைட் பண்ணி கட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், கட்டியாச்சு. இது காஞ்சி போணுச்சு அப்படின்னா, நீங்கள் கோடை காலத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா இது காஞ்சி போகுது அப்படின்னா அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 2 மாதத்தில் இது வந்துட்டு சூப்பராக வேர் விட்டுரும். நான் ஏற்கனவே கட்டினது ஒன்று பக்கத்துலேயே இருக்குது, அது எப்படி வேர் விட்டுருக்கு அப்படின்றத இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கேமரா மேலே நவுத்தினோம் அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடி நான் கட்டினது இங்கே ஒன்று இருக்குது. இதில் காட்டு பாருங்கள், இது 2 மாதத்துக்கு முன்னாடி நான் கட்டினது. ஸோ இது எப்படி வேர் விட்டுருக்கு அப்படின்ட்டு பாருங்க. இந்த இடத்துல தெரியுதா வேறு, இதை பாருங்க, இது தெரியுது பாருங்க. நான் இதை கட் பண்ணி எடுத்து கையிலேயே காட்டுறேன். ஸோ செம்மையாக வேர் விட்டுருக்கு. இது வேர் விட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா,
நீங்க ஃபர்ஸ்ட் கிழிச்சிங்க இல்லையா, அங்கேருந்து வருது இல்லையா மரத்துல, அந்த இடத்த இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு செடி கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த கயிறு போட்டு கட்டியிருக்கேன் பாருங்க, அதே மாதிரி தான். இதோ பாருங்க வேர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கேன். இப்போ நான் இதை பிரிக்கிறேன், இதோட வேர் எப்படி இருக்கு மட்டும் நீங்கள் பாருங்க. இதை அப்படியே நட்டு வச்சோம் அப்படின்னா, இதை நட்டு வச்சு கொஞ்சம் பராமரித்தோம் அப்படின்னாலே போதும், ஒரு வருஷத்துக்குள்ளேயே சீக்கிரமாக காய்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா காய்க்கிற ஒரு முத்தின கிளை தானே இது, அதனால ரொம்ப குயிக்காகவே காய்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க வேர் தெரியுதா, கிட்ட மண்ணை உடைக்கிறேன். ஸோ பாருங்க எப்படி வேர் விட்டுருக்கு பாருங்க, ஆஹா எறும்பு இருக்குள்ள பாருங்க, சூப்பராக வேர் விட்டுருக்கு. இப்படி தான் பதியம் போடணும். நாட்டு மரத்தில் மட்டுமே நான் பதியம் போடல, கொய்யா மரத்துலையும் பதியம் போட்டிருக்கேன், அதையும் நான் காட்டுறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள கொய்யா மரத்தில் நான் பதியம் போட்டது. ஸோ அதுதான் பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு க்ளோஸோ. இதோ பாருங்கள் வேர் தெரியுதா, நான் இப்போ கட் பண்ணியே காட்டிடுறேன். ஓகே கட் பண்ணியாச்சு. ஸோ கொய்யா செடி சூப்பராக வளர்ந்துருக்கு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இதையும். இப்போ பார்த்தீங்களா வேறு பாருங்க, நம்ம ஏற்கனவே செஞ்ச மெத்தட் படி தான் இதையும் செஞ்சுருந்தேன். ஸோ பாருங்கள் எப்படி வேறு விட்டுருக்கு அப்படின்ட்டு, சூப்பராக வேறு விட்டுருக்கு. அப்படியே கொண்டு போய் நம்ம மண்ணில் அழகாக நட்டு வச்சிடலாம், இல்லைன்னா உங்களுக்கு பேக்கிங் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது பேக்கிங்கில் நட்டு வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த மெத்தட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய மரத்தில் முத்தின கிளையிலேருந்து எந்த மரத்தில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப சீக்கிரமாகவும் காய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தடை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.